வயசு பொண்ணு இருக்கு இப்படி மயங்கி விழுந்திருக்க மொசக்கையோ என்னமோ பட்டினி பச்சையா கூட இருக்கும் சும்மா பேசிக்கிட்டு இருக்காம யாராவது போய் ஒரு சோடா வாங்கிட்டு வாங்கப்பா சீக்கிரமா போய் சோடா வாங்கிட்டு வாங்க அதானே போய் சோடா வாங்கிட்டு வாங்க ஆமா ஆமா போய் போய் சோடா வாங்கிட்டு வாங்க இப்படி ஆளுக்காரு சொல்லிட்டு இருந்தா யார் தான் போய் சோடா வாங்குறது கொஞ்சம் விலகுங்கய்யா விலகுங்க वांग இந்த பொண்ணு நிச்சயமா கர்ப்பிணியா இருக்க முடியாது தெரியும் அட வாதம் பித்தம் இது மாதிரி டிசீஸாவும் தெரியல தெரியும் பசி மயக்கமாவும் இருக்க முடியாது தெரியும் நான் நினைக்கிறேன் ஓவர் டென்ஷன் அதனால ब्लड प्रेशर ಜಾಸ್ತಿ ആയി மயக்கமா விழுந்திருக்காங்க அதுவும் எனக்கு தெரியும் भयंकरम मयकमा वि நான் தான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் என்ன மன்னிச்சிடுங்க உங்க மனசுல இருந்து என்ன அடியோட தூக்கி எறிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சேன் இப்பதா எனக்கு மறுபடியும் ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு நடு தெருவுல ஆடு மாடு விழுந்து கிடந்தா கூட அதுக்கு உதவி செய்ய வந்த மனுஷன் உன்னைங்க கொண்டு வந்தது மனுஷனா தானே தவிர புருஷனா இல்ல அந்த உறவை தான் கோர்ட்ல சட்டப்படி விவாகரத்து மூலமா தீர்த்துட்டமே இனிமேல என்னோட சேர்ந்து வாழ முடியும்னு நினைக்கிறது நடக்காத காரியம் उन्नोषम நான் எலிய சேர்த்து வச்சு பாக்குறேன் ஒருத்தனும் வர மாட்டேங்கறானே ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ வந்துட்டா பெருசா காலம் காத்தால குச்சியை தூக்கி பொண்டாட்டியா லட்சணமா வீட்ல இருந்து வேலை செய்வோம் இல்லாம புருஷருக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா ஏப்பா சார் வரேன் சார் போறது வந்தது இருக்குறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சறேன் சார் புடாமல நான் வைக்கிறேன் சார் நடக்க போறது நடக்காது ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலவறியா நான் சொன்னேன் சார் ரெண்டு பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பார்க்கிறது காசு வேணா சார் கரணக்கு நான் சொல்றேன் பா சார் அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு ஆள் பிடிக்க வர்றேன் அப்படி தானே ஆள் பிடிப்பேன் காலம் பிடிப்பேன் அடடடடா உங்க சண்டைய வீட்ல வெச்சுக்கலாமே நீ வா சார் இது ஒரு அலச்சல் கேஸ் அலச்சல் கேஸா சட்டே இன்னைக்கு வீட்டுக்கு வா சிலிப்பிரே சிலிப்போனே நல்லா உட்கார் சார் அடே எலிப்பையா ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளிய வந்து ஒரு நல்ல சீட்டை பொறுக்கி எடுப்பா பா பா இதுக்கு என்ன பலன் தெரியுமா அவர் மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போறு சொல்வாரு அவர் பேச்ச கேட்காதே அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்தரம் போக போறேன் சார்
ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜெயங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். ஜெயசீலன் ஜே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சிங்கப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கேன். உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திக்கிறதுக்காக இன்வைட் பண்றேன். என் அழைப்பை மதிச்சு நீங்களா இங்க வந்ததுக்கு என்னுடைய நன்றி. நீங்க எல்லாம் இப்படி லேட்டா வரலாமா? உங்களுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க யாரு? அழைக்க வந்திருக்கிறாங்க. அப்படியா? ஹலோ ஹலோ ஹலோ, ஐ அம் ஜெயசீலன், வெல்கம். இது பாருங்க, நீங்க இங்க வீடு வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். வீட்டுல அவங்க வரல கொஞ்ச நேரத்துல குளிப்பாட்டேன். வணக்கம். என்னங்க உங்க தகுதிக்கும் பதவிக்கும் ஹை சொசைட்டிலாம் மூவ் பண்ணுவீங்க? இதெல்லாம் இல்லைன்னா எப்படி? கமான் கமான் இது கமான் கமான். ஏய் ஐயா, நல்லா கவனிச்சுக்க, முக்கியம் எடுத்துறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் எதுக்காக ஏற்பாடு பண்ணேன்னு உங்களுக்குலாம் சொல்லி காசப்படுறேன். மனைவிக்கு ரெண்டு டைப்பு. ஒன்று, கணவனை அதிகமாக கண்ட்ரோல் பண்ணி அவனை கைதியமாக நடத்துறவங்க. ரெண்டாவது, அவனுக்கு அளவுக்கு மேல சுதந்திரம் கொடுத்து அவன் கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்கிறவங்க. ஆனால் எனக்கு வாசிக்கிற மனைவி ஒரு பெக்கூலியர் டைப். எனக்கு எல்லா கெட்ட பழக்கங்களும் உண்டு. அது எதையுமே அவன் தடை செய்யறது கிடையாது. ஆனால் லிமிட் பண்ணிருக்கான். ஒரு நாளைக்கு இவ்வளோ விஸ்கி தான் குடிக்கலாம், இவ்வளோ சிகரெட் தான் பிடிக்கலாம்னு அளவு வச்சிருக்கான். இதனால என் சந்தோஷமும் பாதிக்கப்படலை, என் உடம்பு கெடாமல் அவன் பார்த்துக்கிறான். இப்படிப்பட்ட உயர்ந்த மனைவியோட 5 வருஷமா நான் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய மேரேஜ் அனிவர்சரி டே. அதுக்காக உங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட், டான்ஸ். நீங்க கிளப்பி கிளப்பி விடும் ஆசை, தன்னை உசுப்பி உசுப்பி விடும் Thank you.
பாராட்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பித்த நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஜெயசீலன் தம்பதி. மனத்தான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், விலாசத்தோட விளம்பரம் கொடுத்து வசமா மாட்டிக்கிட்டான். என் சொந்த அக்கா புருஷன், சிங்கப்பூர்ல பெரிய புள்ளி. எங்க அக்கா இறந்த உடனே அவன் சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டான். இப்ப புதுசா ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்திருக்கான். உங்க கையால அஸ்திவாரம் போட்டுட்டீங்கன்னா கட்டி முடிக்கிற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 8 காலேஜ் ரோடு. அவன் அவன் புது பொண்டாட்டியும் தனியா போறப்ப கொடுத்து வச்சவன் ஃபுல்லா தண்ணி ஏத்திக்கிட்டு நடு ரோட்ல ஹாப்பியா விழுந்து கிடக்கான். நானும் தான் பார்ட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பெக்கு சாப்பிட்டுக்கிறேன்னு விட மாட்டேன்ட்டியே. வீட்ல ஒரு தடவை, பார்ட்டியில ஒரு தடவை, இவ்வளவு வாட்டி குடிச்சா உடம்பு என்னதான் ஆகுது? சரி, இழுத்து போட்டு கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடாய மாதிரி இருக்கான், இவனை தூக்கத்துக்கு தண்ணி போட்டாதான் முடியும் போல. எப்பா யாரா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஓ, உயிர் வேணும். Yeah.
தாத்தா பாத்தியா பசங்க எப்படி ஓடுறாங்கன்னு? தண்ணி போட்டா ஐயா கிரேட். ஏங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பேருள்ளவன் தான் உனக்கு உதவி செய்ய போறான்னு நீ நம்பிக்கிட்டு இருந்த. நானும் உனக்கு பெரிய மனுஷன் நடிச்சு ட்ரீட் பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஆல்ரைட், நான் என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு ஒரு வேலை வேணும். இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கை நிறைய சம்பளம் வாங்குற கௌரவமான வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, பின்ன ஏன்பா அந்த வேலையை விட்டுட்டேன்? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிளீஸ், என்ன பத்தி நான் எதையும் சொல்ல விரும்புறேன். என்னப்பா அது? நீ யாரு என்ன விவரம் தெரியாம உனக்கு நான் எப்படி வேலை கொடுக்க முடியும்? உங்க பர்சனல் லைஃப் பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க சார்? நீங்க எனக்கு வேலை தாட்டாலும் பரவாயில்ல, என் கடந்த காலத்தை பத்தி நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆ, நாளைல இருந்து நீனுடைய பர்சனல் செக்ரட்டரி காலையில வந்து. ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன? இன்னைக்கு 1ஆம் தேதி ஒரு 150 ரூபாய் பணம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, நாளைக்கு வாங்கிக்க. இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா என் கௌரவம் காப்பாற்றப்படும். அப்படி ஒரு பிரச்சனை. அப்படி என்னப்பா பிரச்சனை? இப்போதான் சொன்னேன், என்னை பத்தி எதுவும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. ஓ, நீ எப்படி ஒரு கொள்கையில் உறுதியா இருக்கியோ அதே மாதிரி நானும் கடைபிடிக்கிறவன். நாளைக்கு தான் என்னால் பணம் தர முடியும். நவ் வி கேன் கோ. ஓகே சார். இவருக்கு தான் பிடிவாதம் இருக்குமா? எனக்கு இருக்காது. பெரிய இவன். அம்மா, ஐயாவுக்கு இதை கொடுக்கலாமா? 5 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் கேட்ட படத்தை நான் கொடுத்துருக்கலாம் இல்ல? பாவம், என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ எப்படி கஷ்டப்பட போறோட தெரியல. இப்ப மட்டும் ஒண்ணு கேட்டு போல. கரெக்ட், தெரு முனைய கூட தாண்டி இருக்க மாட்டான். நானே நேர்ல பார்த்து பணத்தை கொடுத்து வர பாரு. நீங்க பாருங்க, வண்டியை சரியா ஓட்டிட்டு போங்க. உங்க அப்பாவை பாக்கணுமா? அழாத கண்ணா, இப்ப வந்து வர. ஏன் இப்படி முகமெல்லாம் வைத்திருக்கு? கொஞ்சம் மெதுவாவே வந்திருக்கலாமே. நடுத்தரவுல நிக்கிறையே. நானா தானே நிக்கிறேன், நீங்க நிறுத்தலையே. நாம இருந்த வீட்டை நான் இன்னும் காலி பண்ணல. வாடகை கொடுக்க வசதி இருக்கிறவங்க எதுக்காக காலி பண்ணணும்? வாடகை கொடுக்க வசதியும் இல்ல, காலி பண்ண மனசும் இல்ல. காரணம், நீங்களும் நானும் சேர்ந்து வாழ்ந்த வீடாச்சே. அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் மனசுல பசுமையா இருக்கு. அது புண்பட்ட மனசுக்கு ஆறுதலா இருக்குங்க. எனக்கு அந்த சம்பவங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்கு. பசுமையா இல்ல, பயங்கர சுமையா இருக்கு. ஆறுதலா இல்ல, ஆத்திரமா இருக்கு. என்ன உங்க மனசை கொஞ்சம் கூட மாத்திக்கலையா? மாத்திக்கிறதா? ஒரே ஒரு உயிரை மட்டும் கொல்லலாம், அதுக்கு தண்டனை கிடையாதுன்னு அரசாங்கம் அனுமதி கொடுத்தா பலியாகிறது நீயா தான் இருப்பேன். அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் 2 விதத்துல சந்தோஷப்படுவீங்க. ஒண்ணு, உங்க கையால சாகிறதுக்கு. இன்னொன்னு, எனக்கு அப்புறமாவது இந்த குழந்தைக்கு தகப்பனா இருப்பீங்களே. அதுக்கு இந்த பாரு, நம்ம ரெண்டு பேரும் கடையில் இருக்கிற ஒரே உறவு ஜீவனாம்ச பணம். மாசம் மாசம் சட்ட துணி வித்தாவது அதை கொண்டு வந்து மூஞ்சி எரிஞ்சிடுவேன். எதை வித்தாவது கொண்டு வந்து கொடுத்துருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கல்யாண முதலத்தை விப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அத மாட்டி விட்டவளே எனக்கு சொந்தம் இல்லை. நான் அதுக்கப்புறம் அது மட்டும் எதுக்கு என் கையில் இருக்கணும்? எனக்கு இப்ப வேலை கிடைச்சிடுச்சு. மாசா மாசம் உன்னை தேடி வந்து பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. ராஜன் தெரு 7 நம்பர் வீட்டுல ஒரு ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட கொடுத்துடுறேன். அங்க வந்து அப்பப்ப வாங்க. யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசுலா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போய். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையை கடிச்சு சுருக்கிட்டு எத்தனை பேர் கம்பி கிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மாறா இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான்,
அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாமி மூலமா. எப்படி நம்ம எலி ஜோசியா? அத்த காசம் எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் என்ன கேளு, உனக்கு என்ன பண்ணனாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரியும், ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யாரு பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ யாரா சொல்லட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதுவும் இல்லையே. எங்களுக்கு சொல்லிட்டுப்பா, அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்பப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலி கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர்? அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கி எடுக்கிற மகன் பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? போ, நிம்மதியை கெடுக்க அவன், ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல் எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் பரவலன்னு பேச அவ்வளவுதான்யா? உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? எனக்கு அது ரொம்ப தன்னானே தன்னானே எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாய் சாப்பிடம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ எதுக்கே இருக்க? சமையல் இருக்குதான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஏ ஒன்னா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா. பின்ன நாளைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்து தானே? கோட்டையத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்துதா? அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மத மத மதம் வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலேயே பிறந்து கேரளாவிலேயே வளர்ந்துட்டாலும் மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா எப்படி? ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க, ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். சந்திரா, சந்திரா கேட்டு நான் விழிச்சோம். என் தங்கச்சிப்பா, என் கூட பிறந்த ஒரே தங்கச்சி. நிச்சயமா உங்க தங்கச்சி இல்லை. எந்த கோயில் அடிச்சு சத்தி பண்ணுவேன், தயவு செஞ்சு ஏமாத்துறாதீங்க. குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவ்வளவு தங்கச்சி இல்லைங்கிறானே, இப்படி ஒரு சக்கரத்தை உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. இவ கண்டிப்பா உங்க தங்கியா இருக்க முடியாது. காரணம் இந்த மோதிரம். இதே மோதிரத்தோட இந்த ஊர்ல பல தடவை இவளை நான் பாத்துருக்கேன். அதடே, நீ அதை சொல்றியா? அன்னைக்கு நீ 100 ரூபாய் பணம் கேட்டு நான் இல்லேன்னு சொன்னேன் இல்லையா, அப்புறம் ஃபீல் பண்ணி அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்கலாமனு தேடிட்டு வந்தேன். நீ ஒரு மாறுவாடி கடையில இந்த மோதிரத்தை விலைக்கு விற்கிறத பார்த்தேன். நானே ஒரு விலை பேசி இந்த மோதிரத்தை வாங்கிட்டு வந்தேன். அத இவ அவகிட்ட பிரசன்டேஷனா கொடுத்துருக்க, அவ்வளவுதான். இதெல்லாம் தப்பு? காரணம் என்ன சரியா தான் இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன், இவ உங்க தங்கி இல்லை. 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளை பார்த்து இவனோட தங்க இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கேன். அதே தியாகம், கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க வேணா அழட்டிக்கிறீங்க, போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருகணும் போல இருக்கு. அம்மா மூக்கே. மூக்கே எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பாத்திருக்கேன். மூணு பேரை ஒன்னா பாத்திருக்கியா? ஒன்னாவே பாத்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேக்கலையா, நிஜ வாழ்க்கையில கேக்குறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சி சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம் உருவம் நேரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏப்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன்ல. என்ன மாணி சொன்னா தானே பாரம் குறையும்.
சொல்லு கண்ணே. சொல்ல சின்ன வயசுல தாய் தப்பு நடந்துட்டனா சொந்த முயற்சியில படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தேன். ஆபீஸ்லயும் சரி வெளியிலயும் சரி எனக்கு ரொம்ப அடக்கமானவனு பேர். சார் ஆபீஸ் முடிஞ்சதும் உங்களை முதலாளி வீட்டுல வந்து பார்க்க சொன்னார். உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டா இருக்க கூடாது. ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல ₹300 சம்பளம் வாங்குற கிளாஸோட நீ பழகவே கூடாது. என் மேல நீங்க வச்சிருக்க மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். அதே சமயத்துல என் வருமானம் கேட்ட வாழ்க்கை சார் நான் வாழ முடியும். வருஷத்துக்கு ₹500,000 டர்ன் ஓவர் ஆன ஒரு கம்பெனி, படித்த நாகரிகமான மனைவி, 10 கிரவுண்ட்ல ஒரு பங்களா, ஏராளமான சொத்து சுகங்க, இத்தனையும் கொடுத்தா வேணான்னு சொல்லிடுயா? கொடுத்தா வேணான்னு சொல்ல மாட்டேன் சார், கொடுக்கறதுக்கு யாராவது வந்தா தானே. நான் கொடுக்குறேன் சார். எனக்கு ஒரே பொண்ணு சோபா, அமெரிக்காவில் படிக்க வச்சேன். பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க, ஆனா அத்தனை பேர் வாயிலையும் விஸ்கி நாத்தம், ஒவ்வொருத்தருக்கும் 9 கேர்ள்ஃப்ரெண்ட்ஸ். உன்னை நான் ரொம்ப நாளா வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். உன்னுடைய ஒழுக்கம் தன்னடக்கம் எல்லாமே ரொம்ப கவர்ந்துச்சு. உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை மகளுக்கு தேர்ந்தெடுத்தா ரொம்ப நிம்மதியா இருக்கு. பொண்ண பாருங்க, கூப்பிடுறேன் சோபா. எஸ் டாடி. திஸ் இஸ் தியாகு, நம்ம ஆபீஸ்ல அக்கௌண்டண்டா இருக்கார். ஹலோ மிஸ்டர் தியாகு. யா சார், இதுதான் உங்க மகளா? எஸ் ஷீ இஸ் மை டாட்டர். கொஞ்சம் அவசரம் போடன், பட் மற்றபடி எல்லா விஷயத்தையும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பான். நோ சார். ஏன் சொல்றேன் சார், எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கிராப் இருக்காது, கூந்தல் தான் இருக்கும், ஜீன்ஸ் பெல் பாட்டிலும் போட்டு அலையாது, கெச்சு கெச்ச புடவுக்குள்ள அடக்க கொடுக்குமா? உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன பசம்பந்தம்? அங்கமெல்லாம் தெரிய உடை உடுத்தி தன்னையே ஒரு ஷோகேஸா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பனைக்கிறாங்க மனசாலேயே. எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கன்னியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத நான் ஒருபோது அனுமதிக்க மாட்டேன். முடிவு சார், எனக்கு ஜெனரல் மேனேஜர் உத்தியோகம் வேணாம் சார், வெறும் அக்கௌண்டாவே இருந்துறேன். ஃபாரின் கார் வேண்டாம், பல்லவந்தியே போயிடுறேன். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேண்டாம், சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல ₹300 சம்பளக்காரன் கூட எப்பவும் போல வந்துடுறேன். வர வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன், நெத்தில அகலமா ஒரு குங்கும போட்டு, 8 கெஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிடணும், கால்ல மெல்லிசா ஒரு பொருசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசல்ற குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசு எத்தனைக்குள்ள இருக்கிற? மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சந்தை நடக்குங்க. அப்புறம் என்ன கண்ண, நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திக கோயிலுக்கு போயிருந்தேன். தங்க எப்படி இருக்க? அப்படியே தான் இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வரேன். சாமி, தட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களே. இவன பிரசகா உன் தட்டை அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு, என்ன பண்றது? கவலைப்படாத, பக்க தெருவில் 15 நம்பர் வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கா, போற வழியில் இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாளா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா, சங்கமான பொண்ணு. கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்தில் அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாளாச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு படுற கஷ்டம் இருக்கு, சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு
லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்குறா. 50 100 கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. அந்த பொண்ணு விஷயத்துல தான் பாப்பான் கண்ணை திறக்கும். நட்சத்திரம் புனர் போஸ்டம் கிருஷ்ணமூர்த்தி. ராஜி, நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை சொல்லுமா? முருகா, என் கால்களை நடக்க வச்சு வச்சு கைகளை விளங்க வச்சு விளங்க வச்சு என்ன பேச வச்சு என்னையும் வாழவை முருகா. நீங்க தட்டு மாறி போச்சுன்னு கொடுக்க வந்தேன், இப்ப உண்மையிலேயே தடுமாறி போயிருக்கேன். அர்ச்சகர் தவறுதலா கொடுத்திருப்பாரு. அர்ச்சகர் மனுஷன், அவர் தவறிக்கலாம். ஆண்டவனுக்கு என்ன வந்தது? அழகான இந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு கதை கொடுத்திருக்காரு. முதல்ல மனதாபிமானம், அடுத்தது நந்திக்கடம். புரியலையே. காலையில அம்பாள் படத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நான் எந்த வேலையுமே ஆரம்பிப்பேன். என்ன நல்லபடியா வாழ வச்சிட்டு இருக்க அம்பாள் படத்துக்கு நீங்க தான் மாடலா இருந்தீங்கன்னு அர்ச்சகர் சொன்னார். அதைத்தான் நந்திக்கடம் சொன்னேன். எனக்கு எதுக்குங்க நன்றி? எங்களுக்கு தாய் தகப்பன் கிடையாது. 50 100 மாடலா நின்று என் தங்கச்சியை காப்பாத்திட்டு இருக்கேன். இப்போ டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. தேவைப்பட்டா உங்களை தேடி வரேன். உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. இதுல என் விலாசம் இருக்கு. உங்க அர்ச்சனை தட்டு. பரவாயில்லைங்க, இந்த குழந்தைக்கு எந்த உதவி செய்யறதுக்கு நானும் ஒருத்தருக்கு எங்களை ஞாபகப்படுத்த அந்த தட்டு இங்கே இருக்கட்டும். வியாதி குழந்தைய வச்சு அந்த பொண்ணை புடிச்சுட்டேன். நீ கிள்ள நீ ஆகப்பா. பொதுவாவே எனக்கு குழந்தைய ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிக்கும், எனக்கு குழந்தை என்ன உசுறு? சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாகி உண்டாகணும்னு என் குழந்தைய மாறி வர வேண்டிக்கிறேன். நம்ம குலதெய்வம் சங்கரி கருப்பனுக்கு பொங்கல் வைக்கணும், படையல் படைக்கணும். சங்கிரி கருப்ப, மாரியப்பன், கொப்பன், சுப்ப எல்லாத்தையும் ஒண்ணா உட்கார வச்சு படைச்சிருவான். கவலை விடு, நீ கதையை சொல்லுவா. குழந்தைய பார்க்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். எங்களுக்குள்ள சாதாரணமா இருந்த நட்பு கொஞ்சம் நெருக்கமாயிடுச்சு. ஒரு நாள் ஆபீஸ் விஷயமா நான் வெளியில் போக வேண்டியிருந்தது. ஆபரேஷனுக்காக ஹாஸ்பிட்டல் சேர்த்திருந்த குழந்தை திடீர்னு இறந்துருச்சு. திரும்பி வந்தனா ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு போனேன். உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல கேட்டா. நான் துக்கத்துல இருந்தாதானே எனக்கு ஆறுதல் சொல்லணும். நீ என்ன சொல்ற? வார்த்தை முழுசா உச்சரிக்க அவ பட்ட கஷ்டம், உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க அவ பட்ட அவஸ்தை, ஒரு விரல் அசைக்க அவ பட்ட வேதனை, இதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த உயிரை மாச்சிக்கலான்னு எத்தனையோ தடவை நானும் நினைச்சேன். அந்த சிரமம் உனக்கு எதுக்குன்னு அவளே போய் சேர்ந்துட்ட. அவளை பறி கொடுத்தும் கூட நான் ஒரு ஆத்ம திருப்தியோட இருக்கேன். காரணம், அவ உயிரை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் செஞ்சேன். கடவுள் என்ன அனாதையா நிறுத்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்ட பிறகு யார் என்ன செய்ய முடியும்? அளவுக்கு மீறி மனசு தளர்ந்து போயிருக்கு கீதா. உங்களுடைய நம்பிக்கைகள் எங்க முடிவடையதோ அங்கிருந்து ஒரு அடி எடுத்து வை. அந்த இடத்துல உனக்காக ஒரு நல்ல வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. நான் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன்னா உங்க மேலதான் மோதிக்கிட்டு நிக்கணும். நீ எதிர்பார்க்க அந்த நல்ல வாழ்க்கை என்னாலேயே அமையலாம்.
எழுதியிருக்கா. எனக்கு மனைவியா வர போறவ எப்படி இருக்கணும்னு நான் ஒரு இலக்கணம் வச்சு வச்சிருந்தேன். அந்த இலக்கணத்தை எந்த இடத்துல மீறாத ஒரு அழகான கவிதையா நான் உன்ன பாக்குறேன். நீங்க நினைக்கிறது தப்பு. எந்த கவிதையிலும் இலக்கண பிழை இருக்குங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த கவிதையில் இருக்கிற அழகான வரிகளுக்காக அதுல எத்தனை பிழைகள் இருந்தாலும் மன்னிக்க தயாரா இருக்கு. நீ விரும்பினா காலம்பூரா இந்த கவிதையை என் நெஞ்சில வச்சு பாடிக்கிட்டே. தானா வந்தது தேனா பொங்குது ஒரே சல்லாபம். வாடா கண்ணா ஹரி ஹரி கோகுல கிருஷ்ணா. கோயில் கண்டதும் போதை மந்திரம் சொன்னதும் ஒரே உற்சாகம்.
வாடி பாமா ஹர ஹர சத்திய பாமா உன் கண்ணன் நெஞ்சம் தான் மலர் கொஞ்சம் மஞ்சம் தான் நீ நாடி வந்தாயோ நிகழ் தேடி வந்தாயோ இளமானா வந்தது மீனா துள்ளுது தானா வந்தது தேனா பொங்குது ஒரே சல்லாபம் கங்கராச்சுலேஷன்ஸ் தியாகு கல்யாணத்துல மனைவியை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஃபாரின் ட்ரிப் எல்லாம் போயிட்டு இப்பதான் வந்தேன் உன்னை நேரில் கூப்பிட்டு பாராட்டலாம் தான் இப்போ வர சொன்னேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க வீட்டில் லட்சுமி சரஸ்வதி படம் எல்லாம் இருக்கு அதுக்கு மாடலாம் போஸ்ட் பண்ணது என் வைஃப் தான் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா உன் மனைவியோட புகழ் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா பரவி இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் உனக்கு மனைவியா வரப்போறவோ பூவும் பொட்டுமா இத்துக்கஜ படவையோட அடக்கம் ஒடுக்கமா இருக்குங்கிறத மட்டும் சொன்னே தவிர அந்தரங்க வாழ்க்கையில் அவ எப்படி இருந்தாலும் கவலை இல்லைங்கிறத சொல்ல மறந்துட்டிய சோபா அந்த பத்திரிகை கொண்டு வா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கறதுக்கும் ஃபாரின் கார்ல டிராவல் பண்றதுக்கும் பெரிய மனுஷங்களோட பழக்க வழக்கம் வச்சுக்கிறதுக்கும் என்ன மாதிரி ஒருத்தனுக்கு நீ மாப்பிள்ளை ஆனுங்கிற அவசியமே இல்லை இந்த மாதிரி நிர்வாணமா நிக்கிற பொண்டாட்டி கிடைச்சா போதும் God bless you, Jago. அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்தேன் என் தங்கச்சி ஆஸ்பத்திரியில சேர்த்து அவ உயிரை காப்பாத்த படாத பாடு பட்டுக்கிட்டு இருந்தப்போ டாக்டர் 10,000 ரூபாய் இருந்தாதான் அவ உயிரை காப்பாத்த முடியும்னு சொன்னாரு பணத்துக்காக நாலஞ்சப்போ இப்படி ஒரு படம் எடுக்க அனுமதி கொடுத்தா பணம் கிடைக்கும்னு சொன்னாங்க எல்லா உணர்வுகளும் மறந்து போன நிலையில என் தங்கச்சிய மரணத்துல இருந்து காப்பாத்தணுங்கிற ஒரே நல்லெண்ணத்துலதான் எங்க நிக்கிறோம் எப்படி நிக்கிறோம் எந்த நினைவுமே இல்லாம ஒரு கனவுல நடந்த மாதிரி நடந்து போச்சுங்க அதை ஏன் எங்கிட்ட சொல்லல சொல்லணும்னு தாங்க நினைச்சேன் சொன்னா என்ன ஆகுமோன்னு பயந்துட்ட சத்தியமா சொல்றேங்க திட்டம் போட்டு நான் இதை உங்ககிட்ட மறைக்கவும் இல்ல சுய உணர்வோட நான் அப்படி நிக்கவும் இல்ல ஊர்ல குறிஞ்சதுல நிமிராதவன் பேரெடுத்த எனக்கு இது எப்பவுமே நிமிர முடியாத நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா உங்க முடிவு அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன கோர்ட்ல விவகாரத்தின் முடிவாயிடுச்சு மாசம் 150 ரூபாய் ஜீவனாம்சம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா ஆமா இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தங்க நுழைஞ்சிருக்கா அவ உண்மையிலேயே என் முதலாளியோட தங்கச்சி தானா இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன் இதுல குழப்பமே தேவையில்லை நிச்சயமா அவ உன் பொண்டாட்டி தான் ஏதோ திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கான் இந்த ஆடு முதலாளி இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது தங்கச்சி தான் இல்ல பொண்டாட்டி தான் ஏய் தங்கச்சி தான் பொண்டாட்டி தான் ஐயா எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம் ஏன் நம்ப முடியாது ஒரே மாதிரி ரெட்ட பிறவைங்க இருக்கிறது இல்ல அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா அது கூட பிறந்த பொறப்பியா யாரு கண்டா இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேஞ்சிருக்கலாம் இல்லையா நிறுத்துங்க என் முதலாளிக்கு பூர்வீகம் கோட்டையம் என் பொஞ்சாதிக்கு பூர்வீகம் திருச்சி என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான் என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி குசி வந்தாலும் சரி என்ன தடைன்னு தான் சொல்லுவா அது அவ தாய்மொழி அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா நீ என்ன பண்ற வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற அவ மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி தமிழ்ல அலறினான்னா உன் பொண்டாட்டி தங்கச்சியா இருந்தா
நல்ல ஆளு சார் நீங்க. இந்த பாவகா பாலிடிக்ஸ்ல என்ன மாட்ட விட்டீங்க?
ஏ சாமி இந்த வேலைய விட்டுட்டு எங்க சித்தப்பாவோட நான் சலூனுக்கு போய்ட போறேன். சிலோனுக்கு போய்ட போறேன். இந்த அம்மாவோட பேசி பேசி இவங்க வியாதி எனக்கு தொத்திடுச்சு. அப்ப நான் வரட்டுமா? சி யாருக்கு மொத்த அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்தாட்டையா ஏவா குந்திவோ கொஞ்சம் தங்கோண்டா. நீ சும்மாரியா? அவ ஏதோ வெறுப்பு சொன்னா நீ வடிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா விருந்தாளே? விருந்தாளையும் இல்ல பெருசாலையும் இல்ல மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா நீ போற விஷயம் என்னாச்சு? அத ஏன்ப்பா கேக்குறேன்? பாவக்கா சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? இவ தலையில கைய வையா. அஞ்சே நிமிஷத்துல இவள நான் ஒழுபழுன்னு பாக்கணும். ஆமா குத்து சும்மாரியா. அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அத விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கையா நீ? அப்போ நான் வரட்டா? இருந்து சாப்பிட்டு போய போய. சிச்சி காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனிய செவ செவத்து போச்சு. சீப்பா அடியே உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி. இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல படிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க நான் இருக்கேன். நீ போ. யோ இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே, சாராத்துக்கு என்னைய பண்ணுவேன்? ஒரு சிகரெட்ட கூட குடிச்சிட்டாராம், அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. பனைவனா இப்படி தனியா இருக்கணும். ஐயாவோட தங்கச்சி ரூம்ல டிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ற? சூட ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு காசு கொடுறேன். அவர் தன் பொண்டாட்டியா இல்லையான்னு கண்டுபிடிக்க படாத பாடுபடுற. அது தெரிஞ்ச நான் இங்க வந்தேன். முதுகுல அந்த எச்சத்தை மட்டும் பாத்துருந்தா இந்த வீட்டையே ரெண்டாக்கி இருப்பான். எச்சம் இல்ல, பொச்சம் மச்சம் எல்லாம் ஒண்ணுதான். இங்க பாருங்க, என் மேல உள்ள அனுதாபத்தினாலையும் ஒரு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கிறங்கிற ஆர்வத்தினாலையும் என்னை இங்க அழிச்சிட்டு வந்தீங்க. அவன் நடத்தின அத்தனை சோதனைகளிலும் என்னை ஜெயிக்க வச்சு இன்னொருத்தின அவரை நம்ப வச்சிங்க. ஆனா எந்த நிமிஷம் அவர் இந்த மச்சத்தை பாக்குறாரோ அப்பவே உங்க முயற்சிகள் அத்தனையும் வீணாயிடும். கீதா, உன் புருஷன் மோதத்தை வித்து பணத்தை எங்க எடுத்து போறான் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அவனை ஃபாலோ பண்ணேன். அங்க நீ அவனும் பேசுறத கேட்க நிறுத்துச்சு. ஒரு நல்ல கணவனும் ஒரு நல்ல மனைவியும் சந்தர்ப்ப சூழ்நிலால தெரிஞ்சிருக்காங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் போனப்புறம் உன்கிட்ட உன் கதையை கிட்ட நான் கழிச்சு வந்தேன். கீதா, உன்னையும் அவனையும் சேர்த்து வைக்கிறதுக்காக என் சொத்து சுகம் எல்லாத்தையும் இழக்க கூட நான் தயாரா இருக்கேன். முன்பின் தெரியாத என் மேல இந்த அளவுக்கு அக்கறை கட்டுறதை பார்க்கும் போது எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தங்கச்சி ஊத்தி இருந்தா நான் இதைத்தான் செய்வேன். ஜெயசிரன் சார், உங்க முயற்சிகளை பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு தும்பிக்கை வளருது. அது வளர்ந்தா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நம்பிக்கைமா இடம் சமையல் நீ குறுக்க குறுக்க பேசாரு. உங்களோட புஷ்ப பாரத்தை எடுத்து வச்சு வாங்க. சாமி நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா? அதே அதே, நான் ஜவ்வாத சுவாமிகள். ஜவ்வாத சாமிங்கிறீங்க? கிட்ட வந்தா கெட்ட வர அடிக்குது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்னப்பா இது வேஷம்? இது வேஷம் இல்லப்பா,
இளமையிலே எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றம் விரக்தியின் தான். இந்த சின்ன வயசுல இந்த துறவரத்துக்கு தூண்டி விட்டுடுச்சு. நீ காலித்தனமா ஊரை சுத்தாம இருந்திருந்தா உன்னைய சிங்கப்பூர் கழிச்சுட்டு போய் ஒழுங்கா முன்னு கொண்டு வந்திருப்பேன். கசப்பான என் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. எதிர்காலத்துல எல்லாருக்கும் நல்லவனா இருக்கும், உதவி செய்யணும்ன்ற ஒரே எண்ணத்துலதான் இந்த மார்க்கத்துக்கு நான் வந்திருக்கேன். ஐடியா வந்தாச்சு. என்னங்க? நாம நடத்துற இந்த நாடகத்துல என் மச்சான் ரவிக்கும் நான் பங்கு கொடுக்க போறேன். என்ன சொல்றீங்க? இவன் தான் சந்திராவுக்கு முற மாப்பிள. ஆலப்புழையில வந்திருக்கிறான். 7 வயசுல இவங்களுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த மாசம் கல்யாணம். இதனால என்ன பிரயோஜனம் வரப்போகுது? முறமாப்பிளையே வந்தாச்சு. அடுத்த மாசம் கல்யாணம் தெரிஞ்ச உடனே ஜாவுக்கு மச்சத்தை பாக்குற ஐடியா விட்டுருவான். கண்டிப்பா தன் மனைவி இல்ல வேறொரு பொண்ணு முடிவுக்கே வந்துருவான். ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு பொண்ணையும் முடிச்சு போட்டு நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. சன்னியாசத்துக்கு போற என்ன சம்சாரி ஆக்கிடாதீங்க அத்தா. ரவி, ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக இவ புருஷன் அவளை டைவோர்ஸ் பண்ணிட்டான். அவன் மனசை மாத்தி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நிறைய பொய்களை சொல்லி நாங்க ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கோம். நீ சன்னியாசிட்ட போ, போறதுக்கு முன்னாடி இந்த நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சுட்டு போப்பா. எப்பேற்பட்ட நல்ல காரியம்! என் பிறவி பயனை அடைந்து விட்டேன். இவனை முதல்ல மாத்துங்க. என்ன பண்ண போறீங்க? சாவியில இருந்தா கல்யாணம் மாப்பிள்ளைன்னு எவன் நம்புவான்? அதனாலதான் உங்க தொடைய மாத்த போறேன். உடைய மாத்த போறேன் சாமி. அப்படியா? பெரிய குழவி ஒண்ணு ஜாக்கெட்டுல பறந்து வந்து விழுந்துருச்சு. அதை எடுத்து போடுறதாகத்தான் உங்களை நாங்க எப்படி நம்புறது? அதானே உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நம்பியே ஆனும்னா திரும்ப வந்து குழவிதான் பறந்து வந்து பதில் சொல்லணும். இப்ப இந்த கிழவி எங்க போயிருக்கோம்? குழவி உங்களுக்கு விளக்கம் சொல்லி சொல்லி எனக்கு சமையலே மறந்து போச்சு. தப்பு தண்டா, ஒண்ணும் நடக்கலையே. தப்புன்னு போச்சு. சும்மா கிட, நானும் போது போது பாக்குறேன். வந்ததே என் பொண்ணு தலையை உருட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இனிமே உங்க பொண்ணுக்கு பக்கமா தலை வச்சு படுக்க மாட்டேன். அப்போ ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்ட. ரொம்ப தெளிவான முடிவுக்கு வந்துட்டு. எங்க அக்கா பையன் சந்திராவோட உர மாப்பிள. சின்ன வயசுலயே இவனுக்கு தான் இவன், இவனுக்கு தான் இவன் சத்தியம் வாய்ந்தா எங்க அக்காவே செத்து போனான். இந்த வெட்டிங் டே இதெல்லாம் மறந்து எத்தனையோ நாளாச்சு. இதெல்லாம் கொடுத்து மறுபடியும் கடந்த காலத்தை நினைவுபடுத்தாது. முதல்ல இந்த டேப்லெட்டை சாப்பிடுங்க. ஆமா, இது என்ன மாத்திரை? எதுக்கு கொடுத்தேன் நீங்க கேட்கவே இல்லையே. எது கொடுத்தாலும் என் நல்லதுக்கு தான் கொடுத்தேன். இது லீவ் 52, உங்க லிவருக்கு நல்லதுன்னு கொடுத்தேன். லதா, நீ என் மனைவியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். இல்லைங்க, நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பேருமே இல்லைங்க. எனக்கும் ஊத்துங்க தான். என்ன பாக்குறீங்க? எனக்கு இந்த பழக்கம் உண்டு. என்னமோ எல்லாத்தையும் திறந்துட்டு சாமியார் ஐட்டம் சொன்னீங்க. வயசு புள்ள நான் ஏன் சாமியாரா போனோம்? நீங்க ரெண்டு பேரும் சப்பலாக்கிட்ட எடுத்துட்டு போங்க. அத்தா கையெடுங்க. இந்த உருட்டலுக்கு எல்லாம் பயந்தவன் நாள்ல வேற ஆளை பாருங்க. போட வெளியே போறேன். போனதுக்கு அப்புறம் ஆலப்புழ முற மாப்பிள்ள எங்கன்னு உங்க பிஏ கேட்டேன். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஓஹோ, அந்த டயட்லாம் இப்படி பேசுறியா? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். எவனோ அட்ரஸ் தெரியாத ஒருத்தனையும் ஒருத்தையும் சேர்த்து வைக்கணும்னு இவ்வளவு பாடுபடுறாரு. அதுல 100%ஆவது அக்கறை என் மேல இருந்துச்சா? எங்க அக்கா கிட்ட 10 வருஷம் ஆகுது. சொந்த மச்சான்
செத்தனா உயிரோட இருக்கிறானு கொஞ்சமாவது யோசிச்சாரா? உன்னோட ஜாலியா வாழ்க்கை நடத்துறாரு மச்சான். கப்புன்னு ஒரு கல் பச்சுட்டா. நீ யோகியனா இருந்தா கவலைப்பட்டிருப்பாரு. யோகியனா அயோக்கியனோ நான் மச்சினேன். இந்த உறவை வச்சு இது வரைக்கும் ஒரு பைசா கூட நான் உங்ககிட்ட வாங்கல. இப்ப என்ன முறமா அப்படி ஆக்கிருக்கீங்க? இதை வச்சுதான் நான் பணம் பண்ண போறேன். கொடுத்திருக்கீங்களே பெரிய வேஷம். இந்த வேஷத்தை செய்ய 5 லட்சம் ரூபாய் 100 ரூபாய் செலவத்தால விஐபி பாக்ஸ்ல போட்டு மரியாதையா கொடுங்க. வேஷத்தை ஒழுங்கா செஞ்சிடுறேன். தரலன்னா நீங்க வாழ்வு கொடுக்கறதா நம்பி வந்திருக்காளே அவள அஞ்சுதும் அவ வாழ்க்கையில மண்ணள்ளி போடுவேன். எப்படி தெரியுமா? அவ தன் பொண்டாட்டி இல்ல நம்பி இருக்கானே வாத்து அவகிட்ட போய் மடையா அவன் பொண்டாட்டி தாண்டா இந்த பயலுக்கு உன் காதல மட்டும் இல்ல உடம்புல சேர்த்து பூ சுத்துறாங்க இப்ப எடுத்து விடுவேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? நிறுத்து. 5 லட்சம் தானே வாழ்க்கை. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். இறக்கப்பட்டு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்படி மிரட்டுறவனுக்கு கொடுக்க வேண்டியதானான்னு கேட்க போறீங்க. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவளுக்காவது பொறுத்து. ஓகே, நீ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கறேன். ஆனா வேலை முடிஞ்ச பணம்தான் அந்த பணம் கைக்கு வரும். அப்பப்ப கிடைச்சா போதும். உங்க குடிமி என் கையில தேவைப்படும் போதெல்லாம் ஆட்டுவேன். ஆட்டுற ரொம்ப ஆட்டிடாத. கொத்தோட கையில வந்துடும். கடையில மிச்சம் அதுதான் ஆயிடும். இத கொஞ்சம் எடுத்துக்கிறேன். என்னம்மா அப்பல அஞ்சுதும். ஆமா, ஏன் உன் புருஷன் உன வேண்டாம் தள்ளி வச்சுட்டான்? எதிர்ட்டுக்காரன பாத்தியா? என்ன சார் மலையாள தமிழ் டிரான்ஸ்லேஷன் நடக்குது? சொந்த சிஸ்டத்தை பேசுறதுக்கு அம்மா உழிவேற்க வேண்டியிருக்கு. அம்மா பேசுறதுக்கு நான் வணக்கம் தர வேண்டியிருக்கு. ஐயா, பாப்பாவுக்கு உடனடியா ஒரு தமிழ் வாத்தியார் ஏற்பாடு பண்ணி தமிழ் சொல்லி கொடுத்தா என்ன? நான் இருக்கும் போது எந்த வாத்தியாரும் சந்திராவுக்கு தமிழ் சொல்லி தரக்கூடாது. நான் தான் சொல்லி தருவேன். உன் பேரையும் உனக்கு ஒழுங்கா தமிழ் எழுத தெரியாது. வீணா இருக்கு இதெல்லாம். ஐயா, நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ள உங்களுக்கு ஏங்க இந்த சிரமம் எல்லாம்? நான் தான் சொல்லி தருவேன். இந்த அம்மா மாதிரி வேற எதையாவது ஏடா கூடமா சொல்லாம. சார், உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சந்திராவுக்கு நான் தமிழ் சொல்லி தரேன் சார். நீயா? நான் தமிழ் கிளாஸ் வாங்குவேன் சார். அப்படியா? தட்ஸ் குட். சந்திரா, இனிமே தியாகு உனக்கு தமிழ் கத்து கொடுப்பான். இத பாருப்பா, சந்திராவை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவளை முழுக்க முழுக்க தமிழ் பொண்ணாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாளைக்கே நான் டியூஷன் அமைச்சேன் சார். பையன் நல்லா மாட்டிக்கு போறான் பாரு. தமிழ் தெரிஞ்ச பொண்ணுக்கு தமிழ் கத்து தரானா? நல்லா பேசுறேன். தமிழ் கத்துக்கிறதுக்காக இவளை அவன் கூட அனுப்புறேன். இதனால ரெண்டு பேரும் நெருங்கி பழகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமேங்கிறதுக்காக கரடி விடுறான் நடுவில். அதான் இந்த வேஷத்துக்கு எவ்வளவு பணம் தரீங்க? அமிதாப் பச்சன் வாங்குற சம்பளம். பணத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம இருக்க மனசு ஒத்து வரல. அதனாலதான் அப்பப்ப அடி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறேன். எனக்கு வாயில ஏதாவது வந்துட போகுது. நாங்க கூப்பிடும் போது உன் பர்ஃபார்மன்ஸ் கொடு. போட. ஓகே. அடாடாடாடா, ஐயா பயங்கர புத்தாளி. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டமெல்லாம் போடுறாரு. நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு. சேர்த்து வச்சிருவாரு. நான் வேற என்ன சொன்ன? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்லா தேர்ச்சி வரணும்னு அந்த தமிழ் கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். சந்திரா, நீ நல்லா தமிழ் படிச்சு ஔவையார் மாதிரி வரணும். ஔவையார் கேள்விங்க? தெரியும் சந்திரா, தமிழர்கள் பழங்குடி மக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி வளர்ந்த மூத்த குடி தமிழ் குடியும் வாங்க. அதனாலதான் சாராயக்கடையில அப்படி ஒரு கூட்டம். மூத்த குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கடோ. தமிழ் குடி பெருமை பத்தி கேட்டீங்க. ஒரு காலத்துல கங்கையை மீட்டாங்க, கடாரத்தை மீட்டாங்க. ஆனா இப்போ
மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடிகாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு. இழுக்கு தெரியுதுல்ல, கொஞ்சம் பாரத ஆரம்பிக்க விடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா, நம்ம ரெண்டு பேரையும் தான் போ சொல்றாரு. உக்கார் பரவாயில்ல உக்கார். தமிழ்ல முதல் எழுத்து கொடு. முதல்ல இப்படி வட்டம் போட்டுக்கணும், அப்புறம் ஆவிடி கொண்டு வந்து அவ்வளவுதான் போடு. சுத்த மக்கா இருக்கியா இப்படி. ஏன் கண்கிறத திட்டேனா? அங்கே இல்ல. நீ என்ன பண்ற? ஒரு 50 தடவை இதே மாதிரி எழுதி பாரு. புருஷன் கூட இல்லையே ரொம்ப வருத்தமா இருக்க. ஓகே கீதா, இன்னைக்கு உன் கல்யாண நாள ஓஹோன்னு கொண்டாட போற, அதுவும் உன் புருஷன் தியாகுவோட. ஆமா, வெட்டிங் டே அன்னைக்கு நீங்க உன் புருஷன் என்னென்ன செய்வீங்க? என்னடா அசிங்கமான கேள்வி அது. நான் டேட் டைத்துல என்ன செய்வாங்கன்னு கேட்டேன். என்ன டேட் டைத்துல? புது துணி கட்டிக்குவாங்க, விருந்து சாப்பிடுவாங்க, அப்புறம் ரெண்டு பேரும் காலியா வெளியில போவாங்க. காலியாவா? ஓ ஜாலியாவா? அவ்வளவுதானே கீதா, நீ உடனே போய் ஒரு புது புடவை கட்டிக்குவா. போ போ, கம் ஆன் லதா, நீ போய் விஸ்கி பாட்டில் காசு ரெடி பண்ணு. உங்க கோட்டா 10 மணிக்கு தானே? 10 மணிக்கு தான் குடிக்கலாம், அது வரைக்கும் குடிக்காம நடிக்கலாம் இல்லையா? கம் ஆன் டு இட். உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே கிடையாது. தலைக்கு தலை நாட்டான். ஒரு வேலையை சொன்னா செய்யறதுக்கு துப்பு இருக்கா? என்ன சார் ஆச்சு? உனக்கு என்ன சொல்லணும்? இன்னைக்கு முக்கியமான விசேஷமான நாள். வருஷம் ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு புது பெட்ஷீட் எடுத்து கொடுத்து வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பி வைப்பேன். எல்லாம் ரெடியா இருக்கு. பையனை காணும், இவங்கிட்ட சொன்னேன், செய்யல. பையனை காணும், என்ன தலையாட்டம் இருக்கா? துளுக்கு சார், நான் போய் ஒரு நொடியில் ஒரு பையனை கூட்டி வரேன் சார். சரி போயா. அத வாயா, நீ இல்ல. ஆமா இருக்க. எதுக்கா இன்னொருத்தன் தேடணும்? உனக்கே புது பெட்ஷீட் சட்டை, நீயே தண்ணி போட்டுட்டா. உங்க அண்ணகிட்ட யாரு எதுவும் பேச முடியாது.
சாப்பிடா, நிறைய போடு. யாரு வெக்கப்படாம சாப்பிடு. அவ உனக்கு மனைவி தானே? மனைவி மனைவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். யாரு என் தங்கச்சிக்கு தமிழ் டியூஷன்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எழுத்துக்கள் அவர்களை கத்துக்கிட்டாங்க. இப்ப அரைச்சுடையில இருந்து ஆத்திச்சுடை வரைக்கும் டேப் பண்ணி கொண்டு கத்து கொடுக்கறத வீட்டுக்கு வெளியில போய் கத்து கொடு. வீட்டுக்குள்ள கத்து கொடுத்த எங்க அம்மா பக்கத்துல இருந்து கழுத்து அறுப்பாங்க. சார் இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லவே மாட்டீங்களா? வெட்டிங் டே. யார் வெட்டிங் டே? ஏன் வெட்டிங் டே தான் என்ன சார் அது? மூணு மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ ஒரு வெட்டிங் டே கொண்டாடுனீங்க, அதுக்குள்ள இன்னொரு வெட்டிங் டேவா? அது வந்து அம்மா என்ன ராணிய வச்சுக்கடா, ராஜா விடுறா அவன் சொல்றேன். என்னடா இதெல்லாம்? வாங்கத்தா வாங்க, இதெல்லாம் அந்நியாசம் நினைக்காதீங்க, எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு கை போட சொல்லிட்டா? வீட்டையே சீதாரதா பாத்தியா? இது என்ன பாத்தீங்க? எப்படி எப்படி மாத்திரன்னு பொறுத்து பாருங்க. இதெல்லாம் யாரா? இதெல்லாம் யாரா? இதான் ஜெயப்படி ஜெயராம, பெட்டருவா வெங்கட், சைக்கிள் செயல் சையது, சோடா புட்டி சொக்க. என்னதான் உங்களுக்கு தெரியுமே? ஏப்பா ஒரு பயலுக்கும் பார்வையே சரியில்லையே, இவனுல எங்க பிடிச்ச? சந்திச்சது சிந்தாரிப்பேட்டையில, வேகமானது சென்ட்ரல் ஜெயில. அப்படின்னா ஜெயிலுக்கு போயிருக்கியா? போயிருக்கு. யாவா? நான் இருக்கிறதே அங்கதான், அப்பப்ப வெளியே வருவேன். முதல்ல அவங்களை வெளியில அனுப்ப போறியா இல்லையா? வெளியே அனுப்புறதா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவங்க முகத்தை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னடா சர்வ சாதாரணமா வீடு தேடி வந்தவங்க வெளியே போன சொல்றீங்களே? ஆமாட்டா. முக்கா கிணறு தாண்டிட்டோம், மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை தானே சொல்லிடுங்களே. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிடுங்களே. அக்கா பயலுங்க, ஒரு பொண்ண கடத்தின கேஸ்ல தலைமறைவா இருக்காங்க. அத்தாங்கிட்ட ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை போட்டு ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா கேஸ நடத்த வசதியா இருக்கும். கொடுத்துருங்க, நல்ல காரியத்துக்கு கேக்குறாங்க. கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு கோயில் கட்டின புண்ணியம் கிடைக்கும். அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆட போலாம், கொடுத்து வாங்க. பொண்ணு இருக்கு. கேளு, 30 பைசா சொல்லுவா, 5 பைசா தரையான கேளு. அதுக்கப்புறம் அவ சொல்றத அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எங்கிட்ட சொல்லு. சரி. பூ வாங்கலையா? பூவே முழம் எந்த விலை? 30 காசுமா. 5 பைசைக்கு தருமோ? என்னது 5 காசுக்கா? மூஞ்ச பாரு, மூஞ்சி சாவுகிறே. சகமாரம் தேமாரி முரம்போக்கு வீடு பொருட்டி. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய சாவுகிறாக்கி. நாதாரி, சோமாரி, கேப்மாரி, முள்ளமாரி, கசமாளம், வேமானி, புறம்போக்கு, பீட, பொறுக்கி. என்னமா இதெல்லாம்? ஆ பூக்காரி அங்கே பறஞ்சு நியாய மறுபடி செய்து ரொம்ப பிரமாதம். வேற என்ன கத்துக்கணும்? பின்னே எனக்கு பிரேமிக்கான் படிப்பிச்சு தரணும். காதலிக்க கத்து தரணுமா? அங்க பாரு, ஒரு சின்ன பையன் சின்ன பாப்பா லவ் பண்ணிருக்கான், அங்க போய் எல்லாம் புரியும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, என்ன தவிர ஒரு பையன் உன் கழுத்துல தாலி கட்ட வந்தா அவன் நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்தை எடுத்துருவேன். யோ, நான் மெய்யாலுமே சொல்றேயா,
உன்னை ஒரு நாள் பார்க்கலனா என் நெஞ்செல்லாம் நோவுதியா. ஏமா, தமிழ்ல கத்துக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவு இருக்கும் போது இதெல்லாம் எதுக்கு கத்துக்கற? எனக்கு அர்ஜென்ட் ஆயிட்டு ஒரு ஆளை சீதப்பரணும், வேற ஒரு ஆளை பிரேமிக்கணும். யார திட்டணும், யார காதலிக்கணுங்கிற? சீதப்பரான் போனது என் மருமாப்பிள்ளையான. ரவி பிரேமிக்கான் போனது நீங்களையான. என்னையா? என்ன சொல்ற? நீங்கள் என்ன கல்யாணம் கழிச்சில்லைங்கில் ஈ கடலில் தண்ணே நான் சாடி மறிக்கும். கடலில் விழுந்து தற்கொலை முடிப்பு சொல்றியா? சந்திராட்ட தமிழ் பேசி பாத்தீங்களா? ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. சந்திராட்ட தமிழ் தெரியாதுன்னு அந்த மடையன் சொன்னான். சந்திராவோட அண்ணன் ஜெயசீலம் சொன்னாரு. ஜெயசீலம் தான் சந்திராவுடைய அண்ணன் அந்த மடையன் சொன்னான். சந்திராவோட அம்மா தான் சொன்னாங்க, அது அவங்க அம்மா தான் அந்த ஞான சூன்யம் சொன்னான். ஏன் உரமாப்பிள்ள நீங்க தான் சொன்னீங்க? நான் தான் உரமாப்பிள்ளன்னு உனக்கு யார் சொன்னா? எல்லாரும் சேர்ந்து சொன்னீங்க. அப்படி ஏன் எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்கன்னு தெரியுமா? இந்த மூதேவி இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் வேலையில ஓடுற பம்பு எடுத்து மடியில கட்ட மாட்டான். பம்பு இல்லம்மா, பாம்பு. பாம்பு காலைய உடைக்கிறீங்க, இந்த பரதேசி காலை உடிங்க. ஏமாத்தின்னா வரல கடிச்சுப்பேன். கடிப்பேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனும். அப்படியெல்லாம் ஒண்ணு தப்புதானே நடக்கலப்பா? வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. ஆமா என்ன? என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முரமாப்பிள்ள வச்சிருக்கான். அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும், அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போய் அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. பொண்ணே, என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன், நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கு ஒண்ணுமில்லன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாக, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச்சு பார்க்கல உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? அது இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? இப்ப நீங்க ரெண்டு கைய பிடிச்சது ஈ கடல்ல நின்னு ரட்சிக்கான் வேண்டியும், பல ஜீவிதம் முழுவதும் ரட்சிக்கான் வேண்டியும். கடைசி வரைக்கும் காப்பாத்த. என்னோட கவலை எல்லாம் நான் பேசுற தமிழும் உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ பேசுற மலையாளமும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி? ஓ, அத்திரே உள்ளோ, நீங்கள் நோக்கிக்கொள்ளோ. இனி அஞ்சு தேசத்திலே தமிழ்ல நான் டுவேட்டே படம். இப்ப புருஷன் கொண்டாட்டி புதுலவசம் ஆயிட்டீங்க. ஆமா, என்ன காதலிக்கிறதாவும் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டதாவோ அவரே சொல்லிட்டாரு.
தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவனும் தனக்கு குழந்தை இருக்கும்னு அவன் சொன்னானே சொல்லுவாருன்னு தான் எதிர்பார்த்தேன் ஆனா கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை அவன் சொல்லாம இருந்தா தான் என் பிளான் சக்சஸ் ஆகும் உன் குழந்தை எங்க இருக்கு ஆசிரமத்துல அது உடனே இங்க வரப்போகுது குழந்தைய இவங்களையும் ஒன்னா பார்த்தா இவங்க யாருன்னு கண்டுபிடிச்ச மாட்டாங்க அங்கதான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை நீ பாராட்ட போற பார்வேடி ஒரு சரி போன போது ஜீவனாம்ச பணத்துல குழந்தைய வளர்க்க முடியாம தாயார் அனாத விடுதியில விட்டுட்டாங்க நாளைக்கு நீயே போய் அந்த குழந்தைய எடுத்து வந்து இல்ல சார் எதுக்கு நீங்களே போய் பார்த்து எடுத்து வந்து சார் பெற்ற ஓகே இந்த வீட்டுல சமயக்காரன் தானே ஆமா பேபி கேட்ட கொடுக்க வேண்டியது காபியா என்ன கேட்டேன் உங்களோட பெரிய போராட்டமா போச்சு காபிக்கு பேபி சோறுக்கு சேரு மோருக்கு பீரு ஆமா நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸ்பெஷல் நாடகத்துல ஜீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன் எழுஞ்சது போ தமிழ் தான் விளையாடுதுன்னு நினைச்சேன் இங்கிலீஷும் அப்படித்தானே ஆமா நீங்க எப்படி அன்னாட கூலியா கான்ட்ராக்டா அன்னாட கூலியா கான்ட்ராக்டியா 5000 ரூபாய் 5000 ரூபாயா அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு அதான பார்த்தேன் அவன்ல முட்டிக்கணும் இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன் அப்பாடா நடிப்பு தொழில் தப்பிச்சது ஆனா பாவம் மாப்பிள்ளை அம்மா கட்டிக்கிறதான் கட்டிக்கிறீங்க சூடு சொரண ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அவனுக்கு நல்லது சீதாபதி அந்த புறம்போக்கு பையன் நீதான் ஏமா இவ்வளவு அழகான குழந்தைய கொண்டு போய் அநாத ஆசிரமத்துல விட்டுட்டு உன்னால எப்படி இவ்வளவு நாளுக்கு இருக்க முடிஞ்சது இருக்க முடிஞ்சது என்ன என்னமா பண்ண சொல்றீங்க நான் பெத்த குழந்தைதா என் நிலைமை அப்படி ஆயிடுச்சு இது உன் குழந்தையா ஆமா நீ பெத்த குழந்தையா ஏமாத்தியாகுடைய பொண்டாட்டி இல்லைன்னு சொல்றது ரேட்டு பேசுறேன் இப்ப சந்திராக்கு ஒரு குழந்தை இருக்க இந்த குழந்தை விஷயம் தேவைக்கு தெரியாம இருக்கணும் இல்ல ஆமா அத நான் கண்டுக்காம இருக்கணும்னா பழைய ரேட் நமக்கு ஒத்து வராது என்ன அனாதாசிரமத்துல போய் சேரும் நீங்க சோகமா உட்கார்ந்திருப்பீங்க எப்படி வசதி ஆல் ரைட் ஆல் ரைட் நீ கேட்ட பணத்தை கொடுத்து தொலைக்க அதான் சத்த கொதிப்பு ஏறி இருக்கும் நீ உடம்ப பாத்துங்க
என்ன ஆனால் பரவாயில்ல என்ன அவனை சுட்டு கொண்டுட்டுமா கொல்லணும்னு தீர்மானிச்சா துப்பாக்கி என் கையில கொடுங்க நான் சுட்டுறேன் குற்றத்துக்கான தண்டனை நான் அனுபவிக்கிறேங்க நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கீங்க என்னால உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியல எனக்காக நீங்க படுற அவசிய பார்க்க என்னால முடியல நான் வேணும்னா இப்பவே குழந்தை எடுத்துட்டு போயிடுறேங்க சந்திரா பத்து மாசம் தன் குழந்தைய சுமந்த ஒரு தாய் பிரசவ வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் தன் குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுவான் அதே மாதிரி நீயும் உன் புருஷனும் ஒன்னா சேர்ற அன்னைக்குதான் எங்க துன்பத்தை எல்லாம் மறந்து நாங்க சந்தோஷப்பட போறோம் நீ போய் தூங்குமா சமையல் எல்லாம் ரெடியா இதோ மண்ணெண்ண இதோ தீ போட்டி இத பய மேல ஊத்தி தீ குளிக்க வச்சிருவோம் எப்பா சாராயா தெனாவட்ட பாத்தியா ஏன்பா ஜெயசீல சார் படாத பாடுபட்டு பிரிஞ்சிருக்கிற புருஷன் பொஞ்சாதிய ஒண்ணு சேர்த்து வைக்க பாக்குறாரு நீ எரியற வீட்டுல புடுங்குறது லாபம் சில்ற சம்பாதிக்கிறிய நாங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் என்ன முடிவு டீ குடிக்கிறதுதான் டீ குடிக்கிறது பாவிடலாம் சந்திராவையும் ஜாகியும் எரிச்சிடாதீங்க அவங்க வச்சுதான் சம்பாதிக்கணும் நான் பிளான் பண்ணிருக்கேன் போகும்போது கவனிச்சுட்டு போறேன் மூஞ்சி முகர கட்டை பாரு டீ குளிக்கிறது அவங்களுக்கு இல்ல உனக்கு தான் முருகன் பேரு அழகா இருக்கும் நீளமான இரும்பு கம்பி எடுத்து நெருப்புல பழுக்க காய்ச்சி குழந்தைய குப்புறப்படுக்க வச்சு அது முதுகுல நீளமா சூடு போடுவாங்க பெத்த தாய் தகப்பனுக்கும் குழந்தைக்கு இருக்கிற உறவு பாசம் பந்தம் எல்லாம் அறுந்து போச்சுங்கிறதுக்கு அடையாளமா இந்த நீள கோடு அவ்வளவுதான் பைத்தியக்காரத்தனம் பச்சை குழந்தை அவ்வளவு பைசூடு தாங்குமா சார் தாங்குமோ தாங்காதோ இது ஒரு சம்பிரதாயம் இல்லைன்னா தத்து எடுக்கிறது முறைப்படி செல்லாது இப்படி ஒரு காட்டுநாடி தனமான பழக்கத்தை நான் கேள்விப்பட்டதை கேரளாவில் குழந்தைய கேட்டா கூட சொல்லும் தத்து கொடுக்க தாயோ தவப்பனோ இல்லைன்னா குழந்தை முதுகுல கூடு போட்டு தத்து எடுத்துக்கிறது தான் முறை சீதாவிதே குழந்தை திருப்பி போடு குழந்தை ஒண்ணு செஞ்சிடாதீங்க தத்து கொடுக்க அப்பந்தா வேணும் நான் இருக்கேன் யாகோ யாரு வேணாலும் குழந்தைய தத்து கொடுக்க முடியாதுப்பா ஒண்ணும் பெத்த தகப்பனா இருக்கணும் இல்ல தாயா இருக்கணும் இந்த குழந்தைக்கு ரெண்டு பேர் இல்லாத போது சூடு போட்டு தானே எடுத்துக்கணும் அந்த குழந்தைக்கு தகப்ப நான் தான் நான் தான் பெத்துறேன் இந்த குழந்தைக்கு நீ தகப்பன என்னப்பா புதுசா கதை விடுற சத்தியமா சொல்றேன் அது ஏன் கொடுத்ததா சார் எனக்கு என் மனைவி விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் குழந்தைய வளர்க்க வழி இல்லாம அவதான் ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டான் தெய்வா தினமா அந்த குழந்தை நீங்க தத்து எடுத்துக்கிட்டீங்க இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல என் கடந்த காலத்தை பத்தி
நான் யாகட்டி சொல்ல விரும்புறேன். இது நெருக்கா இப்ப சொன்னேன். என்ன இருந்தாலும் அது ஏறத்த சார். சம்பிரதாய சடங்குகள் சொல்லி இறக்கமே இல்லாம அந்த குழந்தை புத்தில கூடு போறது என்னால தாங்க முடியல. அதனாலதான் சொல்றேன். எதுக்காக மனைவி டைவர்ஸ் பண்ண? அது ஒரு வெக்கக்கேடான விஷயம். லட்சக்கணக்கான பேர் படிக்கிற ஒரு பத்திரிகைக்கு நிர்வாணமா போஸ்ட் கொடுத்தா சார். ஏன் அப்படி செஞ்ச? உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த தங்கச்சி காப்பாத்துறதுக்காக நான் ஒரு காரணம் சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல. ஓ மனைவி செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் நீ நினைக்கிறிய? நிச்சயமா. என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? பெண்தன்மையான குணம் படைச்ச ஒரு பெரிய மனுஷர் நீங்க. என் மனைவியை பத்தி? கடவுள் உங்களுக்கு கொடுத்த வரப்பிரசாதம். அப்படியா? கொஞ்சம் எங்கூட வரியா? கம் ஆன். மணியாச்சு பன்னிரெண்டு, தணலாச்சு விழிரெண்டு, இந்த விரகம் ரொம்ப நரகம், கொஞ்சம் நிலவும் வந்து கொண்டு நடக்காச்சு பண்ணி ரெண்டு, இந்த விரகம் ரொம்ப
தப்பா நினைச்சிட்டேன். என் மனசுல உயர்ந்த இடத்தை பிடிச்சிருக்கோங்க மனைவிய. இதுக்கு மேல நான் பாக்கணும் சார். இப்படிப்பட்ட அசிங்கமான வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் அவனுக்கு என்ன சார் வந்தது? ஊதாரி தந்த பொறுப்பு இல்லாத தாய் என் மனைவிக்கு, நோயாளி தங்க உன் மனைவிக்கு, குடும்பத்தை காப்பாத்துறதுக்கா மேடல் ஆடினா என் மனைவி, மாடலாடினா உன் மனைவி, ரெண்டு பேரும் அவனை சந்திச்சோம், மனைவியை ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கும் என் மனைவி என் கூட சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ உன் மனைவியும் குழந்தையும் வீட்டை விட்டு துரத்திட்ட, அவங்க நல்லோட நிக்கிற நிக்க வச்சுட்ட, அவங்க வாழ்க்கையை நரகமாக்கிட்ட. இதுக்கெல்லாம் நீ சொல்ற காரணம் அவ பத்திரிகைக்கு போஸ்ட் கொடுத்ததுதான். குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியும் குழந்தையை விரட்டிட்டே அது என்ன நியாயம்? கல்யாணத்துக்கு முந்தி உங்க மனைவி எப்படி வாழ்ந்தாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாங்க சார். ஆனா என் மனைவி அந்த விஷயத்தை எங்கிட்ட மறைச்சு. ஓஹோ, அப்ப அவ போஸ்ட் கொடுத்தது தப்பு இல்ல, உங்ககிட்ட உண்மையை மறைச்சதுதான் தப்பு. இப்ப நீ ஒரு பெரிய உண்மையை மறைச்சிருக்கியே, அது மட்டும் சரியா? நானா மறைச்சனா? என்ன சார் சொல்றீங்க? என் தங்கச்சியை காதலிச்சிருக்க, அவளை கல்யாணம் செய்துக்குதா சொல்றேன். ஆனா நீ ஏற்கனவே கல்யாணம் ஆன பண்ணோ, உனக்கு ஒரு குழந்தை இருக்கணும் அவர்கிட்ட சொல்லலையே, இது மட்டும் மறைச்சது இல்லையா? அவளோட சீட். நம்ம பல்லை நம்ம நாக்க கடிச்சுட்டா நாம பல்ல தட்டி இருந்துருதல்ல. ஆனா மத்தவங்க சின்ன காயத்தை ஏற்படுத்தினா கூட அவங்களுக்கு சும்மா வருது. கட்ட புட்டாடி வரைச்சிட்டு பெத்த குழந்தை அனாதாக்கி உனக்கு என் தங்கச்சி ஒரு காலம் கட்டி கொடுக்க மாட்டேன். ஐ நாட் எ ஃபூல். யூ மே கோ. கெட் ஆட். நிலத்தை போட்டு ஆழமா உழுதாதான் பயிர் வளரும். மனசை போட்டு குழைகினாதான் தெளிவான முடிவு பெற முடியும். தேவையான அளவுக்கு புருஷனை போட்டு குழைத்து வச்சிருக்கேன். நேரா வீட்டுக்கு போ, நான் சொன்ன மாதிரி செய்ய சரியான முடிவு தெரியும். அவ முடிவு எதுவா இருந்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு நீதான் அவனுடைய மனைவியை சொல்றாரு. கீதா, நீங்க ரெண்டு பேரும் ஒரு நாளாவது மறுபடியும் புருஷன் மனைவியா சேர்ந்து வாழறத பார்த்தப்புறம் தான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நான் பட்ட பாட்டையும் நடத்தின நாடகத்தையும் அவங்கிட்ட சொல்ல போறேன். என்ன செய்ய நடு ரோட்ல பிறந்த மேரியா நிக்கிற பைத்தியக்காரிக்கு தான் எந்த கோலத்துல நிக்கிறோன்னு எப்படி உணர முடியாதோ, அதே மாதிரி மனநிலையில நான் பிறந்த. குற்றங்கள் எல்லாமே தண்டிக்கப்பட வேண்டியவைதான். ஆனா செய்யப்படுற சூழ்நிலையை பொறுத்து சில குற்றங்கள் மன்னிக்கப்படணும். அதை விட்டுட்டு உன் மனைவியை குழந்தையை விரட்டிட்டியே அது என்ன நியாயம்? புறப்படுங்க, போகலாம். எங்க? எங்க அண்ணனுக்கு தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டேன். வாழ்ந்தா உங்க கூட தான் வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு சொந்தமான நகை, பேங்க்ல என் பேர்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டேன். புறப்படுங்க, இப்பவே எங்கேயாவது போயிடலாம். நீ எடுத்த முடிவு சரியில்லை. நீ நம்பி வந்திருக்கிறவன் கடைசி வரைக்கும் உன்னை வச்சு காப்பாத்துவான். எந்த மனசியும் சொந்த பொண்டாட்டி ஒரு சின்ன தப்பு பண்ணாங்கிறதுக்காக பெத்த குழந்தையோட நடத்தவரை விட்டுட்டு வந்தவன் நாளைக்கு நீ ஒரு தப்பு பண்ணாங்கிறதுக்காக உன்னையும் நடத்துறவன் நிறுத்த மாட்டான். எந்த மனசியும் நான் பெற்ற குழந்தைய அனாதாசனத்தில் வளர விட்டுட்டு கொண்டாட்டிய பத்து பாத்திரம் தேக்கி விட்டுட்டு உன்ன கல்யாணிக்கு துணிஞ்சவன் நாளைக்கு புதுசா இன்னொத்தி கிடைச்சா உன்னை மட்டும் ஏமாத்த மாட்டான். என்ன மனசியம் சந்திரா? என் குணங்களை நானே வெறுக்கிறேன். என்ன நானே நம்பாத போது நீ என்ன நம்பி உன் வாழ்க்கையை நாசமாக்காது. நான் சந்திச்ச மனிதர்களையே ரொம்ப உயர்வானவர் உங்க அண்ணன் தான். அவர் வாழ்ற வாழ்க்கை என் கண்ணை திறந்துடுச்சு. அவரோட விருப்பம் உன் முறமாப்பட ரவியோட நீ வாழணுங்கிறதா. அவங்கிட்ட சில கெட்ட குணங்கள் இருக்கலாம், ஆனா நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா அவனை திருப்தி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமைச்சுக்க முடியும். சாபாஷ் தியாகு, ரொம்ப நல்லாவே அட்வைஸ் பண்ற. ரவி, மனைவியை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறது ஒவ்வொரு கணவனோட கடமை. உங்ககிட்ட இருக்கிற பழக்க வழக்கங்களை மாத்திக்கிட்டு சந்திராவை மனம் ஊனாம வாழ்வி. இத வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த? நான் எதுக்கு வர போறேன்? என் மச்சான் தான், நீ எங்க தியாகிட்ட அவசரப்பட்டு உலகிட போறியோன்னு பத்திரமா பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு. இந்த மாம்பட்டி புறப்படுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் தேட போறேன். என் மனைவி சிந்தன கண்ணீரை இப்ப நானே துடைக்க போறேன். என்னால் அவ பட்ட வேதனையிலிருந்து விடுதலை கொடுக்க போறேன்.
என்ன பிரிஞ்சு அவ பட்ட துன்பத்துக்கு பிராயச்சித்தமா ஆயிரம் முழுக்க அவளோட பிரியாம இருக்க போறேன். உனக்கு பெருந்தன்மையான மனசு. சந்திரா வா, புறப்படலாம், வா வா. ஜாக்கிரதையா குட்டி பாப்பா. 100% ஜாக்கிரதையா இருப்பேன். பயப்படாத வா. என்ன விஷயம்? என் குழந்தை தாராளமா எடுத்து போறான். ஆனா பாரு, அது பச்சை புள்ள. ஒரு பொம்பளையால வளர்க்க முடியும், ஒன்னால முடியாது. குழந்தைய வளர்க்க அதனோட தாயார் வளர்ப்புறக்க. என்ன பாத்துங்க? ஆமா, இன்னைக்கு 1ஆம் தேதி. வழக்கமா என்கிட்ட பணம் வாங்க வருவா. இன்னைக்கு நான் அவளுக்கு ஜீவனாம்சம் தரப்போறதில்லை, திரும்பவும் வாக்கு தரப்பான். தட்ஸ் குட். மறுபடியும் ஃபேமிலி செட்டப் பண்ண போற, நிறைய செலவெல்லாம் இருக்கும், சம்பளத்தை தரேன், வாங்கிட்டு போ. தங்கச்சி ஆகிட்டு என்ன மாப்பிள்ளை ஆகிறியா? அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு வேலையெல்லாம் பண்றிய. அதுல ஆன செலவு ஒரு சின்ன அமௌண்ட் நம்ம பக்கம் தள்ளி இருந்தா உன் மச்சான வசதியா இருந்திருப்பான்ல. அத விட்டுட்டு ஜோட்டால அடிக்க போறியா? ஜோட்டால இப்ப நான் அடிக்கிறேன். ஜோட்டால செங்கல்பட்டு ரோட்ல உனக்கு சொந்தமான தோட்ட பங்களாலதான் இருக்கிறேன். இன்னும் 2 மணி நேரத்துல நான் கேட்ட 7 லட்சத்தோட வந்து சேரணும். அத கொடுத்துட்டு கீதா கூட்டிட்டு போ. அத விட்டுட்டு போலீஸ் கீலீஸ் நீ ஏதாவது முடக்குத்தனம் பண்ண என்ன வேணாலும் உயிரோட பிடிக்கலாம். அப்புறம் நீயும் தியாகவும் கீதாவை உயிரோடைய பர்மனண்டா பார்க்க முடியாது. ஜாகிரத வச்சுட்டா. இந்தாப்ப என் மனைவிக்கு நான் செஞ்ச கொடுமையெல்லாம் சுட்டி காட்டி என்ன திருத்தின நல்லவரும் தான் இதுவரைக்கும் நான் நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்க நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு இப்பதான் உங்க வாயால அதை நீங்க சொல்லல. இப்ப உங்க மச்சன் ரவி சொல்லிட்டான். ரவி சொன்னா எங்க இருக்காங்க? செங்கல்பட்டு பக்கத்துல உங்க பங்களா இருந்து இப்பதான் போன் பண்ணான். ஐயோ, என்ன பாக்க வந்த அவளை என் மனைவி தெரியாம அவன் கூட அனுப்பி வச்சுட்டேன். இப்ப அவளை கடத்திட்டு போய் அங்க வச்சிருக்கான். 7 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாதான் அவளை விடுவிப்பானா? போலீஸ் போன் பண்ணாலும் வேற ஏதாவது முயற்சி ஈடுபட்டாலும் அவளை கொண்டுடுவான். சார், எப்படியாவது என் மனைவி காப்பாத்தியாகணும். பணத்தை பத்தி கவலை இல்லை, ஆனா அவளுக்கு ஒண்ணும் இடக்கூடாது. கொஞ்சிட்டு வர. உங்களை நான் என்னைக்குமே அளவுக்கு மீறி குடிக்க விட்டது கிடையாது. இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். சந்திரா உடனே கூட இருக்கு. மச்சான், வாய ஊது.
இன்ஸ்பெக்டர் சார், செங்கல்பட்டு பக்கத்துல ஜெயசீலன் ஃபார்ம்ஸ்ல சில சமூக பிரதிகளை பிடிச்சு வச்சிருக்கோம். தயவு செய்து உடனே போட்டுருவாங்க. Ha 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 ha!